ஊட நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டதில் வந்து எங்களுக்கு பல தகவல் கிடைத்துக்கொண்டிருந்தன. மாநகரத்திலே சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய கட்சி அலுவலகத்தில் எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகி ராயப்பேட்டை காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம். சமூக விரோதிகள் அத்துமீறி தலைமை கழகத்தில் முறைகிட்ட பொழுது அதை தடுத்து நிறுத்த முழுமையான பாதுகாப்பு காவல்துறை கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் என்னுடைய கட்சி நிர்வாகிகள் ராயப்பட்ட காவல் நிலையத்திலே புகார் அளித்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து எங்களுக்கு தகவல் கிடைத்துக் கொண்டிருந்தது, சமூக விரோதிகள் அத்துமீறி தலைமை கழகத்தில் நுழையக்கூடும், சிறப்பு பொதுக்குழு நடைபெறுகிறது என்று. அதை ஒட்டி சென்னை மாநகர் காவல்துறை ஆணையாளரிடம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பெஞ்சமின் அவர்களும் நேரடியாக சென்று புகார் மனு கொடுத்தோம். முழுமையான பாதுகாப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்திற்கு வழங்கப்பட வேண்டும், சமூகங்கள் அத்துமீறி நுழைவதை தடுக்க வேண்டும், அதற்கு காவல்துறை பாதுகாப்பு முழுமையாக அளிக்க வேண்டும் என்று காவல்துறை ஆணையாளரிடத்திலும் நாங்கள் புகார் மனு கொடுத்தோம். ஆனால் இன்று நடந்தது எங்களுக்கு கிடைக்க தகவல் உண்மை என்று நிறுவனமாகிவிடும். இன்றைக்கு அந்த பகுதிக்கு சம்பந்தப்பட்ட ராயப்பேட்டை காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தோம். சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட காவல்துறை ஆணையாளரிடத்திலும் புகார் கொடுத்தோம் பாதுகாப்பு வேண்டும் என்று. ஆனால் ஆணையாளர்கள் முழுமையான பாதுகாப்பு கொடுத்ததாக தெரியவில்லை. சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அவர்களுக்கு தக்க அறிவுரை வழங்கி இன்றைக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்றது 31 ஆண்டுகாலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி செய்திருக்கின்றது. இன்றைக்கும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் சமூக விரோதிகள் அத்துமீறி நுழைவால் இருந்த தகவலை காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தோம். அதற்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. அதோடு இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அந்த வேளையில் முன்னாள் கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் கலைப்பாளர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அவர் அத்துமீறி உள்ளே நுழைந்தது மட்டுமல்ல, ரவுடிகளை அழைத்து வந்து கட்சிக்காரிலே தாக்கப்பட்ட சமூகம் உண்மையாக வேதனை இருக்கிறது, கண்டனத்துக்குரியது. எந்த ஒரு கட்சி தலைவராவது தன்னுடைய கட்சி நிர்வாகியை தாக்குவார்களா? அப்படி தாக்கின்ற பொழுது அந்த தலைவர்கள் மனம் எப்படி போகும், அதை எப்படி தடுக்க வேண்டும்? அதற்கு மாறாக இவர்களையெல்லாம் முதலமைச்சராக்கிய இவரெல்லாம் துணை முதலமைச்சராக்கி இவரெல்லாம் கழகத்திலே ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பை கொடுத்து அதற்கு இன்றைய தினம் தகுந்த வெகுமதியை எங்களுடைய மாவட்ட செயலாளர் தந்திருக்கிறார். எவ்வளவு உயர்ந்த பதவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒருங்கிணைப்பாளர் என்ற உயர்ந்த பதவியை இங்கே மருத்துவமனையில் படுத்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் அடிபட்டிருக்கின்றார்களே, அவர்கள்தான் உங்களுக்கு அந்த பதவி தந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் உங்களை துணை முதலமைச்சராக இருந்தார். நீ வளமோடு அதிகாரத்தோடு இருப்பதற்கு காரணம் அந்த மாவட்ட செயலாளரும் அந்த கழக நிர்வாகிகளும் அவர்களை கொடூரமான முறையை தாக்கியது மனசாட்சி இல்லாத மிருகத்தனமான ஒரு மனிதனுக்குத்தான் இந்த எண்ணம் வரும். ஒரு சுயநலவாதி என்றே நாம் சொல்லலாம். நாங்கள்
அவர் பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொள்வார் என்று நினைத்தோம். அதற்காக இருக்கையெல்லாம் போட்டு வைப்போம். ஆனால் அவர் வரவில்லை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ரவடிகளை அழைத்து வந்து மீன்பாடி அந்த வண்டியில் மூணு நாலு வண்டியில் கற்களை ஏற்றி வந்து என்னுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுமார் 4000 பேர் இருக்கிறார்கள். அவளை கண்மூடித்தனமாக அந்த ரவடிகள் அவளை தாக்குகிறார். பாதுகாப்புக்கு வந்த காவல்துறை எங்களுடைய கழக நிர்வாகியை தான் அடிக்கிறார்கள். ஒழிய ரவுடிகள் மீன்பாடி வண்டியிலே கொண்டு வந்த அந்த கற்களை எறிவதற்கு தடுத்து நிறுத்துகிறப்பா எந்த பணியும் செய்யவில்லை. அந்த கல் எறிகளை தடுத்து நிறுத்தவில்லை. இன்றைக்கு அவை சரமாரியாக அந்த ரவுடிகள் மீன்பாடி வண்டியில் இருந்த கற்களை எல்லாம் கழக உறுப்பாளரத்திலும் நிர்வாகத்திலும் அவர்களை நோக்கி எரிந்த காரணத்தினாலே அதில் பல பேர் அடிபட்டு எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டு அதோடு காவல்துறையும் அவரோடு ரவுடியோடு சேர்ந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர்களையும் தொண்டர்களையும் நிர்வாகிகளும் தாக்கியது மிக மிக கொடுமையானது. ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறையே எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு முன்பு இன்றைக்கு சமூக விரோதிகள் அத்துமீறி நுழைவார்கள் என்று கருதி பாதுகாப்பு இருந்தார்கள். அதோடு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் முடிந்தவுடன் நானும் இங்கே இருக்கின்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகள் மாநில சட்டமன்ற நாடாளுமன்றங்கள் மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கட்சி அலுவலகத்துக்கு வந்து இரண்டு தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதாக இருந்தது. அந்த ஏற்பாடையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்பொழுது ஆளுகின்ற திரு ஸ்டாலின் தலைமையிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அவரோடு உறவு வைத்திருந்த முன்னாள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து இந்த கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஏதோ அதிமுக வந்துதான் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கட்சியில் பிரச்சனை ஏற்பட்டால் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் காவல்துறை முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், புகார் கொடுத்தவுடன். எல்லா கட்சிக்கும் இதே நிலைதான் தமிழகத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். நான் அடிக்கடி பத்திரிகையில் ஊடகத்திலும் சொல்லி வந்தேன், தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது என்று. இன்றைய தினம் அது நிர்மலமாக இருக்கின்றது. ஒரு பிரதான எதிர்கட்சி 31 ஆண்டுகாலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் ஆட்சி செய்த கட்சிக்கு இந்த நிலை என்றால் சாதாரண மனிதனுக்கு என்ன நிலை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும். துரோகிகளோடு இன்றைய ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இணைந்து போட்ட திட்டம்தான் இந்த திட்டம் என்பது நிர்மூலமாயிருக்கின்றது. வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர், ஒரு பிரதான எதிர்கட்சி காவல்துறையிலே புகார் செய்தவுடனே அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு சிறப்பான முதலமைச்சர் என்று பாராட்டியிருக்கலாம். அதற்கு மாறாக ஒரு பிரதான எதிர்கட்சி இன்றைக்கு சமூக விரோதிகள் ஊடுருவா என்று எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் எங்களுடைய கழகத்துடைய நிர்வாகிகள் உயர் அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் புகார் கொடுத்தோம். இன்றைய தினம் எந்த நடவடிக்கை எடுக்காமல் எங்களுடைய கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கட்சியை காப்பாற்ற வேண்டும், தலைமை கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அடிபட்டு இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொடுமையான நிகழ்வு தமிழ் மண்ணிலே தான் இன்றைக்கு அரங்கேறிக்கின்றது. முழு பொறுப்பு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் இன்றைக்கு துரோகியாக இருக்கின்ற ஓபிஎஸ் அவர்களும் தான். அவர் எந்த காலத்துக்கும் மக்களுக்கு நம்ம செய்யத கிடையாது, அந்த பகுதியிலுக்கு மக்களுக்கும் நம்ம செய்ய கிடையாது. ஒரு சுயநலவாதி, தனக்கு கிடைக்காத பதி எவருக்கும் கிடைக்கக்கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு மன உள்ளம் படைத்த ஒருவர் தான் இந்த ஓபிஎஸ் அவர்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு இதெல்லாம் தலைமைக் கழகத்தில் இருந்த ரெக்கார்டுகள் எல்லாம் அள்ளி சென்று வீட்டில் சென்றிருக்கின்றார். அவர்கள் வாகனத்தை கொண்டு வந்து ஊரா பொருளை அள்ளிட்டு போறாங்க. யாரு? காவல்துறை பாதுகாப்பு நிற்கிறது. காவல்துறை பாதுகாப்போடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையகத்திலே ரவுடிகள் பூந்து இன்றைக்கு எங்களுடைய
ரெக்கார்டுகள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ரெக்கார்டுகள்லாம் இன்றைக்கு வாகனத்திலே அள்ளி செல்கிறார்கள். அதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது. எவ்வளவு கேவலமானது! ஏதோ இவர்கள் நிலையான இவர்கள் தான் ஆட்சியில் இருப்பதை போல் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். காலம் மாறும், நிச்சயமாக காலம் மாறும். மேலே எரிகிற கல் கீழே விழுந்தாக வேண்டும். அதே போல யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். அதே போல வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் எங்களுடைய இயக்க தொண்டர்கள் மீது தாக்கியிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் புகார் கொடுத்தோம், சரியான நடவடிக்கையை எடுக்காத அந்த அதிகாரிகள் நீதிமன்றத்தின் மூலமாக சரியான பாடம் புகட்டுவோம் என்பதை நேரத்தில் நியாயத்தை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகம் மீண்டும் திறக்கப்பட்டு புது பொலியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட வீடு கொண்டு நடைபெறும் தொண்டரை பொறுத்த வரைக்கும் 100% பொதுக்குழு உறுப்பினர் எங்களிடத்தில் இருக்கிறார். வெறும் 2% பொதுக்குழு உறுப்பினர் தான் அவரிடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 2500 பேர் இன்றைக்கு பொதுக்குழுவிலே கலந்து கொண்டார்கள். முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களிடத்திலே வலிமையாக இருக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு வைத்திருக்கின்ற காரணத்தினாலே, திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் வக்காலத்து வாங்கி கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்திலே தான் இன்றைக்கு இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். வண்டி வண்டியில வந்து கல்ல எரிஞ்சு அடிச்சிருக்கிறாங்க. எதுக்கு ரெக்கார்டு தூக்கிட்டு போறீங்க? அண்ணா திமுக சொந்த சொத்தா, கார்பரேட் கம்பெனியா? அதுல இருந்து அள்ளிட்டு போறதுக்கு இது ஒவ்வொரு தொண்டனுடைய சொத்து. அழைச்சிட்டு போய் அங்க இருக்கின்ற ரெக்கார்டு அள்ளிட்டு போறாங்க. கேவலமா இருக்கு.